தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழக அரசின் உத்தரவை அடுத்து சுமார் 1.5 மாதத்திற்கு பிறகு ஊரக பகுதிகளில் சலூன் கடைகள் இன்று திறக்கப்பட்டன. ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் 24ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உள்ள சலூன் கடைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் ஊரக பகுதிகளில் உள்ள சலூன் கடைகள் மட்டும் திறக்கலாம் என தமிழக அரசு நேற்று உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் உள்ள சலூன் கடைகள் இன்று காலை திறக்கப்பட்டன. அப்போது காத்திருந்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றி முடித்திருத்தம் செய்து கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊரக பகுதிகளில் உள்ள சலூன் கடைகள் திறக்கப்பட்டன. கிராம பகுதியில் கொஞ்சம் கடை திறக்க சொன்னது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போன்று இன்னும் நகரங்களில் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி இதுகளெல்லாம் கொஞ்சம் திறக்க சொன்னால் எங்களை மாதிரி கொஞ்சம் கஷ்ட நஷ்டப்படுறவங்க கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நொடியூர் கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அங்குள்ள தைலமர காட்டுப் பகுதியில் நேற்று காயங்களுடன் மீட்கப்பட்டார். இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1 மணி அளவில் சிறுமி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுமியின் உடலில் காயங்கள் இருந்ததால் அவர் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி அருண் சக்திகுமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புதிதாக 4,970 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் நோய் பாதித்தோர் எண்ணிக்கை 1,00,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 134 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 3,163 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 35,000 மேற்பட்டோர் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அங்கு 1,249 மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. குஜராத்தில் கொரோனா பாதிப்பு 11,700 கடந்துள்ள நிலையில் தேசிய தலைநகர் டெல்லியில் தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2,350 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதால் மொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 39,000 தாண்டியது. உலகளவில் கொரோனா வைரஸால் 48,90,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நோய் பாதிப்பால் 3,20,000 மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் 22,425 பேர் உட்பட 15,50,000 அதிகமானோர் நோய் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 92,000 நெருங்கியுள்ளது. அதற்கடுத்தபடியாக ரஷ்யாவில் 2,90,000 பேரும், ஸ்பெயினில் 2,78,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரேசிலில் 24 மணி நேரத்தில் 14,000 மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 2,55,000 தாண்டியுள்ளது. இதனால் நோய் அதிகம் பாதித்த நாடுகளின் பட்டியலில் பிரேசில் 4வது இடத்தில் உள்ளது. பிரிட்டனில் 2,46,000 பேரும், இட்டாலியில் 2,25,000 பேரும் தொற்று பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். உலகம் முழுவதும் இதுவரை 19,00,000 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர். சென்னை ராயபுரம் மற்றும் கோடம்பாக்கம் மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ராயபுரம் மண்டலத்தில் ஒரே நாளில் 87 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,272 அதிகரித்துள்ளது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 36 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை 1,077 உயர்ந்துள்ளது. திருவிக்கா நகரிலும் 45 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டையிலும் புதிதாக 29 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் தேனாம்பேட்டையில் 40 பேரும், அண்ணாநகரில் 32 பேரும், அடையாறில் 24 பேரும் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கோவையை அடுத்த தமிழக எல்லையான வாளையார் சோதனைச் சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பது தொடர்கிறது. கேரள சோதனைச் சாவடியில் போதுமான ஆட்கள் இல்லாததால் அங்கிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. உரிய அனுமதியின்றி வரும் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதால் அந்த வாகனங்களாலும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தமிழக எல்லையிலும் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வாளையார் சோதனைச் சாவடியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே இரு மாநில சோதனைச் சாவடிகளில் கூடுதல் பணியாளர்களை நியமித்து வாகனங்களை விரைவாக அனுப்ப வேண்டுமென லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் மதுபான கடைகள் திறக்கப்படும் என நம்பி கடைமுன் காலை 6 மணி முதல் குவிந்த மதுகுடிப்போர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியில் இன்று மதுபான கடை திறக்கப்படும் என அமைச்சரவை கூடி அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அவசரமாக கூடிய அமைச்சரவை மதுபான கடைகள் இன்று திறக்கப்படாது என அறிவித்தது. ஆனால் இந்த செய்தியை அறியாத மதுகுடிப்போர் காலை 6 மணி முதலே கடைமுன் காத்திருந்தனர். 7 மணி வரை வாசலிலேயே காத்திருந்த அவர்கள் கடை திறக்கப்படாததை அறிந்து அதிருப்தி தெரிவித்தனர். மதுபானங்களுக்கு கொரோனா வரி விதிக்கப்படாததால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுமதி வழங்காததை கடை திறப்பு தள்ளிப்போனதற்கு காரணம் என கூறப்படுகிறது. நாங்கள் தினமும் குடிக்கிறால சிஎம் வந்து அறிக்கை விட்டார், 7 மணிக்கு திறக்கிறேன்னு. ஏன் திறக்கல? நாங்கள் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிறோம், வந்து வந்து பார்த்துக்கிறோம், எங்களுக்கு கண்ணு பூத்து போகுது பார்த்து பார்த்து. ராயபுரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சி